ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைவ் ஆர் சென்னை. நான் தான் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராயிங் பண்ண போகிறோம். இது ஓல்டு டெக்னிக் தான், பட் ஆனால் இது ரொம்ப அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ப்ரொஜெக்டர் வந்ததுக்கப்புறம், ப்ரொஜெக்டர் இல்லாததுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ராயிங்கை பெரிய ஸ்கேலிங் பண்ணுறது, பெரிய வாலில் பண்ணுறது, பெரிய சைஸில் ஸ்கேலிங் பண்ணும்போது ஸோ இந்த டெக்னிக் அப்ளை பண்ணுவாங்க. பட் ஆனால் இது வந்து நைட் டைமில் மட்டும்தான் பண்ண முடியும், ஆர் டார்க் ரூமில் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நான் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே சிம்பிள் மெட்டீரியல்ஸ் தான், பட் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இதை வாங்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு A4 ஷீட்டு. ஸோ இது வந்து A4 சைஸ் வந்து OHP ஷீட்னு சொல்லுவாங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இது நார்மலாக ஒரு பாலித்தீன் ஷீட் மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக, அது OHP ஷீட் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு A4 சைஸில் கிளாஸ் வேணும். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் தெரியும், 2mm கிளாஸ் இது. ஸோ அதுக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும். நீங்கள் நார்மலாக ஃப்ரேம் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க A4 சைஸ். இது ரெடிமேட் ஃப்ரேமில் நீங்கள் அந்த பேக் டோர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கிளாஸும் இந்த ஃப்ரேமை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் அப்புறம் வந்து இது ஒரு CD மார்க்கர். ஸோ இதுதான் நம்ம எக்யூப்மெண்ட்டு. இப்போ இந்த பேசிக்காக ட்ராயிங் பண்ணுறதுக்கு மேஜராக இது தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ராயிங் வேணும். அந்த ட்ராயிங் நம்ம வந்து வால்லையோ இல்லை எதுலையோ பெருசாக நம்ம எல்லாச்சும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராயிங் நான் பண்ணிக்கிறேன், பீக்காக குறைஞ்சிக்கிறேன். இது யார் வேணால் பண்ணலாம், சின்ன வசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டெக்னிக் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சின்ன சின்ன ட்ராயிங்கை கூட பெரிய லெவலில் நீங்கள் வரையலாம். அண்டு எங்கே வேணால் வரையலாம், நீங்கள் வாலில் வரையலாம், கேன்வாஸில் வரையலாம், இல்லை ரோட்டில் வரையலாம், எங்கே வேணால் வரையலாம், அண்ட் சீலிங்கில் வரையலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரஃபாக ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது பேப்பரில் பண்ணதுக்கப்புறம் இதுமாதிரி நீங்கள் பேப்பரில் ட்ராயிங் பண்ணிட்டும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்குது, கூகுளில் கிடைக்குதுன்னா கூட நீங்கள் இதை அப்படியே டைரெக்டாக டவுன்லோட் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸி தான். பட் ஆனால் நம்ம ஒரு ட்ராயிங்காக பண்ணணும் போது நம்ம ட்ராயிங்கை கூட ரெடி பண்ணி வச்சு நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த ட்ராயிங் இந்த ட்ராயிங் பண்ணும்போது இதை வந்து நம்ம ஒரு அளவுக்கு அவுட்லைனாகவே தான் பண்ணணும். ஸோ இந்த அவுட்லைனை என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த OHP ஷீட்டில் வந்து வச்சு ட்ரேஸ் பண்ணிப்போம் முதல்ல. ஸோ இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் ட்ராயிங் வந்து ஒரு A4 ஷீட்டில் நம்ம பண்ணுறோம். இப்போ அதுக்கான அந்த ஷேப்ஸ், அந்தந்த ஃபெதர்ஸ்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இது உங்களுக்கு அந்த க்ளீனாக தெரிகிற அவுட்லைன் மாதிரியே வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா நீங்கள் அப்போ தான் ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் அவுட்லைனாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை வரைஞ்சி முடித்ததும் OHP ஷீட் இது மேலே வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த டீட்டெயிலிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ட்ராயிங் வந்து நம்ம டைம் லாப்ஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம், ஏன்னா இது தான்ங்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப இருங்க கேஷோ, இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த OHP ஷீட் வந்து ரெடியாக வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த லீஃப், அந்த ட்ரீயோட லீஃப்லாம் நம்ம கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். ஸோ எங்கெங்கே டீட்டெயிலிங் கொடுக்கும், அந்த ட்ரீ கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா அந்த பிரான்ச்சஸ்லாம் போட்டு, ஸோ அந்த லீஃப் வரைஞ்சிட்டுனா ஓரளவுக்கு நம்ம ஒரு காம்போசிஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, CD மார்க்கரும் அதுக்கப்புறம் அந்த OHP ஷீட்டும் வச்சு இது பண்ணிக்கணும். இப்போ இந்த ட்ராயிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த OHP ஷீட் சொன்னால அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர், இது 5 ரூபீஸ் என்னவோ தான் இங்கே கடையில் ஸ்டேஷ்னரியில், இதை வாங்கி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சதுக்கப்புறம்
அது அந்த ஆக்சுவலாக அந்த ஓஹெச்பி ஷீட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கார்னர்ஸில் எல்லாமே நம்ம செல்லோடோப் போட்டு நம்ம மூவ் ஆகாத அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த நான் சிடி மார்க்கர் சொன்னால அதாவது அப்படியே டைரெக்டாக நீங்கள் அது மேலே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்லைன் வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் இதை டைம் லேப்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது நம்ம ட்ரேசிங் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த பீகாக் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வாலில் பெருசாக என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஓல்டு டெக்னிக் தான். பிரிண்ட் அவுட்லாம் பெருசாக கிடைக்காத காலத்தில், நம்ம நினச்ச சைஸ் கிடைக்காத காலத்துலலாம் இந்த மாதிரி தான் வச்சு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி லைட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. லைட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க இது, ஃபோக்கஸிங். ஸோ இது இப்போ நிறைய இந்த டெக்னிக் இப்போ இல்லை, ஏன்னா வந்து இப்போது மேனுவலாக பண்ணுறது கம்மியாயிருச்சுங்கிறதுனால இப்போது மோஸ்ட்லி நீங்கள் அந்த கிரிட் மெத்தட் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் இது வைட்லி யூஸ் பண்ணது தான். இது பண்ணிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்றத அடுத்தடுத்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அவுட்லைன் முடியட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஓரளவுக்கு இப்போ நம்ம நினச்ச மாதிரி இந்த அவுட்லைன் எக்ஸாக்டாக வந்துடும். இதில் நான் கொஞ்சம் அந்த ஷீட்டில் இல்லாதது கூட சிலது நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது உறைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னு காட்டுறேன். இப்போ வந்து நமக்கு அவுட்லைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஓஹெச்பி ஷீட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம், அந்த ஏ4 ஷீட்லேருந்து தனியாக நம்ம ட்ராயிங் முடிஞ்சதுனால. இப்போ ஓஎஸ்பி ஷீட்லேருந்து இப்போ ட்ராயிங் வந்துருச்சு. இது நம்ம இப்போ இது பார்த்திங்கன்னா 2mm கிளாஸு. இந்த 2mm கிளாஸ் மேலே நம்ம இந்த ஓஹெச்பி ஷீட்டை வந்து செல்லோடேப் போட்டு நம்ம அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். செல்லோடேப் போட்டு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது நெக்ஸ்ட்டு ஒரு சிந்தட்டிக் ரெடிமேட் ஃப்ரேமுக்குள்ளே வச்சு அது ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கோம், சப்போர்ட்டிங்கில் தான் இருக்கும் அந்த கிளாஸு. ஸோ அது உள்ளே வச்சு நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ட்ராயிங் ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸ் எல்லாமே செட்டாக தான் வரும், நம்ம அதில் நம்ம கிளாஸ் மட்டும் இந்த ஃப்ரேம் மட்டும் எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த ஃப்ரேம் இந்த கிளாஸை உள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளெக்ஸி பின் சொல்லுவாங்க, அந்த ஃப்ளெக்ஸி பின் என்ன பண்ணுங்கள், நீங்கள் திரும்ப அதை வச்சு உள்ளே சப்போர்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அது மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நமக்கு வந்து இது ப்ராடக்ட் ரெடி. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம வந்து இந்த ட்ராயிங்கை பெரிய லெவலில் நம்ம வாலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். என்ன சார், நம்ம டைரெக்டாக வால்லேயே வரையலாமேனா? ஆமாம், வரையலாம், வரைய முடியும். பட் வந்து ரொம்ப இது ஈஸியாக எல்லாருமே பண்ணக்கூடியது தான், சில பேருக்கு பெரிய சைஸில் பண்ணும்போது வராது. அதனால் நம்ம இந்த டெக்னிக் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ பிடிச்சிருந்தவங்க யாரா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்கள்ல, ஸோ அவங்க வீட்டில் யாரா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை எதனா இருந்ததுன்னா, ஸோ இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது என்னோடய வீடு தான். ஸோ இந்த வீட்டில் தான், இந்த வாலில் தான் நம்ம இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் செட்டப் நான் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போது இதுதான் செட்டப். ஆக்சுவலாக இந்த ஃப்ரேமை வந்து நான் வெர்டிக்கலாக சப்போர்ட்டிங்லாம் கொடுத்து நிற்க வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பின்னாடி அங்கே லைட் வேணுங்கிறதுனால இந்த லைட்டுக்காக செல்ஃபோன் வச்சுருக்கேன். செல்ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி
அந்த டெல்ஃபோன் செல்ஃபோன் டார்ச் வந்து அந்த கண்ணாடி வழியாக படும்போது இந்த ட்ராயிங் வந்து அந்த வாலில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதுக்கு தான் இந்த சப்போர்ட்டில் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து செங்கக்கல். ஸோ அதில் நான் நியூஸ் பேப்பர்லாம் ரோல் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன், ஏன்னா விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பெரிய சைஸ் சின்ன சைஸ் ஆக்குறது எப்படி வச்சிங்கன்னா, அந்த லைட்டை நீங்கள் கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வந்து ட்ராயிங் பெருசாக தெரியும். நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போக எடுத்துகிட்டு போக சின்னதாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்போர்ட் கொடுத்துருக்கேன், ஏன்னா இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து நீங்கள் அந்த வைக்கிற அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்தால் கூட அதோடய ப்ரப்போர்ஷன் மாறிடும், அண்ட் ஆங்குலராக தெரியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக முதலே செக் பண்ணிக்கிறோம் நம்ம இது கரெக்டாக வச்சுருக்குறோமா இல்லையான்னு. ஆக்சுவலாக பீகாக் அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸில் வந்து பெருசாக உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு போர்ட்ரேட் பர்சன் வரையும் போது கொஞ்சம் ஒரு பக்கம் கொனையாக போச்சுன்னா கூட ஒரு வித்தியாசமாக தெரியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த மீட்டர் எதனா வச்சு செக் பண்ணிக்கோங்க, இது ஸ்ட்ரைட் வெர்டிகலாக கரெக்டாக இருக்கா, 90 டிகிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த டார்ச் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் வழியாக பட்டு இந்த ட்ராயிங்கோட ஷேடு வந்து உங்களுக்கு அந்த வால் ஆப்போசிட்டில் இருக்க வாலில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நம்ம அதை காப்பி பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த செல்ஃபோனோட பேக் லைட்டை வந்து டார்ச் வந்து இப்போ அந்த இதில் படும்போது நல்லா தெரியும். அந்த வால் இப்போ நீங்கள் வாலில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, அந்த வாலில் தெரியுதுங்களா இந்த அவுட்லைன். ஸோ இந்த அவுட்லைனை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், வரைய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா சாம்பிள் ட்ரை பண்ண இது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இதை வரைகிறதுக்கு ஒரு கிரே கலர் மார்க்கர், கிரேனா கொஞ்சம் டார்க் கிரே, அந்த மார்க்கர் வச்சு தான் இப்போ நம்ம வரைய போகிறது. ஸோ இப்போது நீங்கள் வரையும் போது என்னென்னா, அந்த ஷேடோ லைட் வந்து அந்த உங்களோட ஷேடோ வந்து அந்த ட்ராயிங் மேலே பட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாத அளவுக்கு நீங்கள் ஒரு கார்னரில் கொஞ்சம் சைடில் நின்றுட்டு ஹேண்டை மட்டும் வச்சு லைட்டாக அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உங்கள் ஷேடோவே அதனால் விழும். இப்போ என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் காட்ட முடியல. இது வந்து என்னென்னா, இப்போ நான் மார்க்கர் வச்சு இப்போ நான் அதில் வரைஞ்சிட்டே வரேன். இப்போ இதை நம்ம லைட் வச்சு ப்ராப்பராக ப்ரைட்டாக காமிச்சோம்னா இந்த எஃபெக்ட்டு இந்த ட்ராயிங் வந்து வாலில் தெரியாது. இப்போ இருட்டுங்கிறதுனால தான் இந்த ட்ராயிங் வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த வாலில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது லைட் அடிக்கிறதுனால. ஸோ நான் ஒரு பக்கமாக இருந்தால் அதை அப்படியே நான் டைரெக்டாக வரைஞ்சிக்கிறேன். ஆனால் நம்ம ஒரு கார்னர்லேயே தான் இருக்கணும், சென்ட்ரலாக இருந்து பண்ணாக்கா கேமராவில் தெரியாது. ஸோ கேமராவுக்கு தெரியணுங்கிறதுனால ஒரு கார்னரில் நின்று நம்ம இதை பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி டெக்னிக் தான். இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாதுன்ற சென்ஸ் அவங்க பழகலை, அது பழைய ரொம்ப காலத்து முன்னாடியே இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வரையிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக். இதை வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம், யார் வேணால் ஹவுஸ் ஒய்ஃபு சின்ன பசங்க யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதை கிளாஸ்லாம் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க, ஏன்னா உடஞ்சி கிழிச்சு கையில் கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த இதை ப்ளேஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த 90 டிகிரி கரெக்டாக இருக்கணும், அப்படின்னா ப்ளேஸ் பண்ணி வரீங்கன்னா வரையாதீங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஆக்சுவலாக ரொம்ப நேரம் லேட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். ஸ்பீடப் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா ஒரே பேட்டர்ன் தான், ஸோ ட்ராயிங் பண்ணுறது தானே. ஸோ இதை நம்ம ஸ்பீட் பண்ணிக்கலாம். அந்த லைன்ஸ்க்கு மேலேயே நான் இப்போது இந்த பிளாக் மார்க்கர் கிடையாது, இது வந்து கொஞ்சம் கோபிக் மார்க்கர் மாதிரி பெர்மனெண்ட்டு, எந்த விதத்துலையும் போகாது. இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஸ்லோவாக இதெல்லாம் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இன்னும் ஒரு ட்ராபேக்னால், நம்ம வீடியோ எடுக்கும்போது டார்க்கில் பிரைட் லைட் வைக்க முடியாது, பிரைட் லைட் வச்சால் இந்த அளவுக்கு அதில் ட்ராயிங் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக விழாது. ஸோ உட்காந்து உட்காந்துலாம் வரைஞ்சிக்கிறேன், நம்மளால் முடிஞ்சது.
இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இதை முடிச்சிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். ஸோ இதை முடிச்சதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட் ஆன் பண்ணணும். லைட் ஆன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ப்ரொஜெக்ட் ஆன ட்ராயிங் மறைஞ்சி நம்மளோட ஒரிஜினல் ட்ராயிங் வந்து உங்களுக்கு வெளியே தெரியும். ஸோ இதுதான் இதோட பெரிய கான்செப்டு. இப்போ நான் லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ண சொல்கிறேன், லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணாங்க பாருங்கள். இப்போ வால் பிரைட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண ட்ராயிங் வாலில் தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் டெக்னிக்கு. நான் இப்போ நான் இதை க்ளோஸ்அப்பில் காட்டேன் நம்ம வரைஞ்சதை வாலில். இப்போது நமக்கு அந்த ட்ராயிங் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மெத்தடு. பட் ஆனால் குயிக்காகவும் முடிச்சுக்கலாம், கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகும். இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 100% ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.